மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு லேட்டஸ்ட் மோசடி வந்திருக்கு, அதை நம்ம வேணும்னா டெலிகிராம் மோசடி அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் சேருங்க, உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் வரும், நீங்கள் சேர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டெலிகிராமில் சேர்ந்துருவீங்க. டெலிகிராமில் நிறைய பேர் உரையாடிட்டு இருப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று. ஒரு ஆள் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து வருமானம் இல்லாமல் இருந்தேன், வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சிட்டு இருந்தேன், தற்கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 10,000 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணினேன், இப்போ 2-3 வருஷமாக எனக்கு மாதம் மாதம் 10,000 கொடுக்குறாங்க. அந்த 5 லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன், அது இப்போது 2 வருஷத்தில் 25 லட்சம் ஆகிப்போச்சு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை நம்பி 1 லட்சமோ 2 லட்சமோ டெபாசிட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே இந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு அத்தாட்சி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வங்கியில் எவ்வளோ அதிகமாக பணம் வந்துட்டுருக்கு, எவ்வளோ வட்டி வந்திருக்குலாம் அந்த அக்கௌண்ட்டில் காட்டிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, 25 லேக்ஸ் ஆன உடனே எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பீங்க. அது வந்து நாங்கள் 50 லேக்ஸை தான் கொடுப்போம், நீங்கள் 50 லட்சம் ஆனவுடனே சொல்லுங்கள், பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 25 லட்சம் கட்டி உடனே 50 லட்சம் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது பணம் வராது. அப்போது உங்களை இந்த டெலிகிராம் குரூப்பிலிருந்து அவங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அப்புறம் எங்கே தான் போனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது. இது ஒரு நவீன ஒரு மோசடி, புதுசாக வந்திருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து எந்த நபருமே இந்த டெலிகிராம் மோசடிக்கு ஆளாகக்கூடாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக அட்வான்ஸாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்கள்.